கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியற்ற நபர்கள் யார் யார் என தமிழக அரசு வரையறுத்துள்ளது. அதன்படி ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அந்த குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அடுத்ததாக அந்த குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய, அதாவது 2.5 லட்சத்துக்கு மேல் வருமான ஈட்டி வருமான வரி செலுத்தும் நபர் எவரேனும் இருந்தால் அந்த குடும்பமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியற்ற குடும்பமாகும். அடுத்ததாக ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் செலுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் அந்த குடும்பமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியற்ற குடும்பமாகும். மாநில அரசு, ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், வங்கிகள் பணிபுரியும் ஊழியர்கள், வாரியங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அதாவது மின்சார வாரியம் போன்ற வாரியங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் ஊழியர்கள், கூட்டுறவு அமைப்புகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவற்றில் ஓய்வூதியம் பெற்று வருபவர்கள், இவர்கள் சார்ந்துள்ள குடும்பங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடையாது. அதுபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதாவது ஊராட்சியில் கிராம ஊராட்சியில் இருக்கிற வார்டு மெம்பரை தவிர மற்றபடி பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கவுன்சிலராக இருந்தாலும் யூனியன் சேர்பர்சனாக இருந்தாலும் ஒன்றிய குழு தலைவராக இருந்தாலும் மாவட்ட குழு தலைவராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், எம்பி, எம்எல்ஏ போன்ற இதர உள்ளாட்சி நிர்வாகத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க யார் சார்ந்திருந்த குடும்பத்திற்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சட்டப்படி கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக யாரெல்லாம் தனது சொந்த பயன்பாட்டுக்காக காரோ, ஜீப்போ, டிராக்டரோ, கனரக வாகனங்களோ வச்சுருக்காங்களோ, அதாவது இது போன்ற 4 சக்கர வாகனங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வச்சுருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்கிறாங்க. அதே போல் ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய தொழில் நிறுவன உரிமையாளர்கள் சார்ந்த குடும்ப அட்டைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது. மேலும் ஏற்கனவே வந்து முதியோர் ஓய்வூதியம் ஓஏபி பென்ஷன், அதே போல் விடோ பென்ஷன், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடம் இருந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்கள் யாரெல்லாம் பென்ஷன் ஹோல்டரோ அவங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது. மேற்கண்ட ஏதாவது ஒரு தகுதியின்மை வகைப்பாட்டில் வரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லை என தமிழக அரசு வரையறுத்துள்ளது. மேலும் மத்திய அரசிலோ மாநில அரசிலோ பணிபுரிந்து ஓய்வு பெற்று நிலையான ஓய்வூதியம் பெற்று வருவாங்க, ஆனால் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட அந்த நபர் சார்ந்துள்ள குடும்ப அட்டைக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடையாது. இத்திட்டத்தில் பயனுறுவதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள பொருளாதார அளவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளாக இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நஞ்சை நிலம் 5 ஏக்கருக்குள்ளேயும் புஞ்சை நிலம் 10 ஏக்கருக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது நஞ்சை நிலம் 5 ஏக்கருக்கு குறைவாகவும் புஞ்சை நிலம் 10 ஏக்கருக்கு குறைவாகவும் இருக்க வேண்டும். அதே போல் ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக அதிகபட்சம் 3600 யூனிட் கரண்ட் தான் அவங்க கன்சம்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த பொருளாதார அளவுகளும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற நிர்ணயிக்கப்பட்டுள்ள பொருளாதார அளவுகோல்கள்.